வராங்கன்னா எனக்கு தெரியும் உங்களெல்லாம். ஹாய், ஹலோ, உங்க பேரு? நந்தினி பிரியா. நந்தினி பிரியா பேர்லாம் அழகா தான் சொல்றாங்க. நந்தினி பிரியா, நீங்க? உங்க பேரு? சுஜிதா. சுஜிதா, திருப்பி அம்மா எப்பயாவது? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. சாந்தி பக்கத்துல இருக்கிறேன். சுஜிதா வேணாம். சுஜிதா எத்தனை வருஷமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெறப்பா மொறப்பா இருக்கு. இவங்க வந்தோன்னு அப்படி நின்றுட்டாங்க. இவங்களோட பொசிஷன், அவங்க நிக்கிறது எல்லாமே. ரெண்டு பேருமே பிளாக் பெல்ட் போட்டிருக்கீங்களா? ஆமா, நானும் பிளாக் பெல்ட் தான். பேசுறாங்கல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரி மூவ்ஸ் நம்ம பண்ணலாம்? ஆக்சுவலி அது நம்ம பேசுறதுலயே அவங்கள சரி பண்ணிரலாம். என்ன, எப்படி பேசி சரி பண்ணுவீங்க? என்னன்னா, அவங்க என்ன கண்டென்ட் குடுக்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசினாலே போதும். சில பேர் வந்து அவனா இப்படி மேல கைய போட்டுறாரு, இல்லாட்டி வந்து கைய பிடிச்சிட்டு பேசுறாரு, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலை இல்லையா? திடீர்னு ஒரு பையன் வந்து உங்க கைய பிடிக்கிறான், அப்ப வந்து நீங்க வந்து என்ன, அப்படி எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க அப்படின்றத பண்ணி காமிக்கிறீங்களா? இந்த சைடு ஃபுல்லா உங்களால டர்ன் கூட பண்ண முடியாது. முடியாது. ஃபர்ஸ்ட் நெக்ல வந்து அட்டாக் பண்ணுங்க. அப்படி இல்லையா? லெக்கால உனோட லெக்க தானே மாடிப்பேன். சரிமா, சூப்பர்மா, ஓகேமா. பின்னாடி இருந்து எவனாவது வந்து ஏதாவது பண்றானு அப்ப என்னமா பண்ணுவ? அவங்களோட கைய ட்விஸ்ட் பண்றோம், இங்க இருந்து ட்விஸ்ட் பண்றோம். தெரியாம வந்துட்ட மாத்திட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க க்ளோஸரா வரும்போது இந்த அட்டாக் பண்ணலாம். தவடாலே ஒரே அடி. அப்படி இல்ல அப்படினா இங்க இருந்து இந்த அட்டாக் பண்ணலாம். இங்க இருந்து இங்க அட்டாக் பண்ணலாம். அம்மா வேலவல அட்டாக் பண்ணலாம். அதோட நிட்டிக்கமா. ரொம்ப நன்றிமா. ஓ சீனே வேணாம் பயந்துக்கு. புரியவா? இப்படியா காந்தி மாஸ்டர் என்ன, யாரை சூஸ் கரெக்ட்ல ஸ்டார்ட் ஒன்னு பண்ணீங்களா? பண்ணுங்க. அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது மேடம். ஏன்? நீங்க கட்டி பிடிச்சிருவீங்களே. ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. எதனால இவங்களை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவங்க வரும்போது கொஞ்சம் கேஷுவலா வந்தாங்க. அண்ட் பேசுற தோரணை வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டப்ப வாயால பேசினா வாயாலே அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால தான் அந்த லெவலுக்கு பேச முடியும். அண்ட் மாக்கா அப்பா கிட்ட பண்ணி காட்டுறப்ப கூட இவங்களோட பண்ற விதம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெயினர் மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டிஃபாக நடந்து வந்தாங்க, ஸ்டிஃபாக வந்து நின்னாங்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெயின் பண்றவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. தில் பி வெரி கேஷுவல். அந்த டைம்ல மட்டும்தான் அப்படி இருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஐ திங்க் இவங்க தான் கரெக்டா அதை சொல்லணும். ஓகே, நந்தினி தான் வந்து உண்மையான கராட்டே கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நந்தினி தான் த கராட்டே கேர்ளா. பயங்கரமா இருக்கு.
மாஸ்டர் ஓஸ் ஓஸ் என்ன மூஞ்ச வரப்பா வச்சுக்கினு கையா முறிக்கணும் காலா முறிக்கணும்னு பாதுபா என்னமா பண்ணுகிற நீ? இன்னும் நிறைய பண்ணுங்க, நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறோம் ஓகேவா? தப்பா இருந்தா மட்டும் ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.